எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம மக்கள் நடமாட்டத்துக்கு மத்தியில் மங்களங்களை அள்ளித்தருபவளாக வீற்றிருக்கும் வடபத்ரகாளி என்னும் நிசும்பசூதனி வரலாற்றை காணலாம். தஞ்சாவூர் நிசும்பசூதனி கோயில் தஞ்சாவூரில் கீழவாசல் பகுதியில் உள்ள பூமால் ராவுத்தர் கோயில் தெருவில் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் மூலவராக நிசும்பசூதனி அமர்ந்த கோலத்தில் உள்ளார். மூலவரை வடபத்ரகாளி என்றும் ராகுகால காளியம்மன் என்றும் அழைக்கின்றனர். இந்த கோயில் முன்மண்டபம் கருவறையுடன் கூடிய விமானத்துடன் அமைந்துள்ளது. முன்மண்டப முகப்பில் அம்மனின் அமர்ந்த கோல உருவம் காணப்படுகிறது. தஞ்சை நகரில் சோழர்களுடைய ஆட்சி ஆரம்பிக்கும் காலகட்டத்தில் சும்பன் நிசும்பன் என்ற அரக்கர்களை அழித்து வெற்றி வாகை சூடிய நிசும்பசூதனிக்கான கோயில் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 6 அடி உயரத்திற்கும் மேலுள்ள அம்மன் தன் கரங்களில் பல படைக்கலங்களை கொண்டுள்ளார். இச்சிற்பத்தினை போன்ற வடிவம் தமிழகத்தில் வேறு எங்கும் கிடையாது. 55 ஆண்டுகளுக்கு பின்னர் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு June 23, 2016 காலை இக்கோயிலில் குடமுழுக்கு நடந்தது. தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட 88 கோயில்களில் இக்கோயிலும் ஒன்றாகும். சோழ பெருங்குளத்தினை காத்து அவர்களுக்கு பேரும் பெருக்கும் அருளியவள் இவளே. அசுரர்களாகிய சண்டனையும் முண்டனையும் சும்பனையும் நிசும்பனையும் தொலைத்து கட்டியவள். அதனாலேயே இவளுக்கு நிசும்பசூதனி என்றும் திருப்பெயர். இவளே சோழ பேரரசை நிர்மாணித்த விஜயாலய சோழனின் இஷ்ட தெய்வம். 96 விழுப்புண்களை தன் திருமேனியில் தாங்கியிருந்தான் விஜயாலய சோழன். கிபி 850 முத்தரையர்களிடமிருந்து தஞ்சையை கைப்பற்றினான். தஞ்சை சோழர்களின் புதிய தலைநகராயிற்று. இது ஆதாரங்களுடன் கூடிய சோழ வம்சத்தின் வரலாறு. தஞ்சையை கைப்பற்றியதும் விஜயாலய சோழன் மாநகரை சுற்றி 8 திக்குகளிலும் ஸ்ரீ பத்ரகாளியை தொழுது வணங்கி நின்றான். எங்கும் எப்போதும் தனக்கு வெற்றிகளையே அருள வேண்டும் என்று விஜயாலய சோழனின் அன்புக்கு மனம் இறங்கிய அம்பிகை அவன் முன் தோன்றி அவ்வாறே வரமளித்தாள். அம்பிகையின் தரிசனத்தால் மனமகிழ்ந்த மன்னன் அம்பிகையை அங்கேயே திருக்கோயில் கொள்ள வேண்டினான். மன்னனின் அன்புக்கு இணங்கி அம்பிகை கோயில் கொண்ட கோலம்தான் நிசும்பசூதனி. அம்பிகை திருக்காட்சி தந்து அமர்ந்த கோயிலுடன் விஜயாலயன் 7 கோயில்களை எழுப்பினான். ஆக தஞ்சையை சுற்றி 8 காளி கோயில்கள். அடுத்த சில ஆண்டுகளில் பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையே திருப்புரம்பியத்தில் நடைபெற்ற பெரும் போர் சோழ சாம்ராஜ்யத்திற்கு வித்திட்டது. இதற்கு காரணமானவன் விஜயாலய சோழனின் மகன் 1ஆம் ஆதித்த சோழன். அந்த வெற்றிக்கெல்லாம் மூல காரணம் ஸ்ரீ நிசும்பசூதனியே. நிசும்பர்களை வதம் செய்தவள். வலது திருவடி அசுரனின் தலை மீது பதிந்திருக்கின்றது. இடது காலை மடித்து அசுரர்களின் மீது அமர்ந்த திருக்கோலம். தேவியின் திருவடியில் கிடப்பது சும்பனின் உடல் என்றும் முண்டமாக கிடக்கும் தலை நிசும்பனுடையது என்றும் ஆன்றோர்கள் கூறுவர். தஞ்சையில் கீழவாசல் ஸ்ரீ வெள்ளை பிள்ளையார் கோவிலுக்கு சற்று எதிரில் வடக்கு தெற்காக பழைய ராமேஸ்வரம் சாலை. இந்த சாலையைத்தான் கீழவாசல் மார்க்கெட் சாலை என்கிறார்கள். இந்த சாலையை கடந்து பூமாலை ராவுத்தர் கோவிலுக்கு செல்லும் சாலையில் சென்றால் 5 நிமிடத்தில் வடபத்ரகாளி என்னும் நிசும்பசூதனியின் ஆலயத்தை அடையலாம். 7 அடி உயரமுள்ள அம்பிகைக்கு அபிஷேக அலங்காரங்கள் எல்லாம் அருகில் உள்ள மேடையின் மீது நின்றுதான். தஞ்சை மக்களின் மனங்களிலெல்லாம் கோயில் கொண்டு உறைபவள் இவள். செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள் எல்லாம் சிறப்புதான். எனினும் சித்ரா பௌர்ணமி நாளன்று சந்தனக்காப்பு அலங்காரம் கொள்கின்றாள். தை மாத வெள்ளிக்கிழமைகளில் பால்குட வைபவம் கோலாகலம். ஆனாலும் விஜயாலயன் எழுப்பிய கோயில் இது அல்ல என்ற கருத்தும் உண்டு. அப்படி குறிக்கப்படும் கோயில் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் உக்ரகாளியம்மன் கோயில். அது சில காலங்கள் முன்பு வரைக்கும் குயவர் தெருவை அடுத்திருந்த கருவேலங்காட்டிற்குள் இருந்ததால் கருவக்காட்டு காளி என்கின்றனர். மிகப்பெரிய கருவேலங்காடு இன்றைக்கு அழிந்து போயிற்று. கருவேலங்காட்டு கோயில்தான் நிசும்பசூதனி கோயில் என்றும் கூறுகின்றனர். ஆய்வாளர்களுக்கிடையே கருத்து வேற்றுமைகள் உள்ளன. சமயங்களை கடந்த மெய்ப்பொருளாக நிசும்பசூதனியும் உக்ரகாளியும் விளங்குகின்றனர். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வேற்று சமயத்தவரையும் காணலாம்.
சோழ பேரரசை நிர்மாணிக்க புறப்பட்ட பெரும் படைகள் நிசும்பசூதனியை தொழுத பின்னரே முதல் அடியை எடுத்து வைக்கின்றன. அன்றைக்கு திருக்கோயில் எத்தனை பெரிதாக இருந்ததோ நாம் அறியோம். இன்றைக்கு நாற்புறமும் இல்லங்கள் சூழ்ந்திருக்கின்றன. திருவாலங்காட்டு செப்பேடுகளின்படி கடைச்சோழர் வம்சத்தை தோற்றுவித்த விஜயாலயன் தன் தலைநகரை பாளையாறையிலிருந்து தஞ்சைக்கு மாற்றிக்கொண்ட போது அந்த நகரின் கிழக்கில் அமைந்திருந்த நகர பகுதியில் தன் குலதெய்வமான நிசும்பசூதனிக்கு ஒரு ஆலயம் எழுப்பினான் என்பது தெளிவாகிறது. கால ஓட்டத்தில் இப்பகுதி வனாந்திரமாக மாறி இப்போது கருவக்காடு நிறைந்திருக்கிறது. இது போலவே தஞ்சை பூமால் ராவுத்தன் கோயில் தெருவில் மற்றொரு ஆலயம் பத்ரகாளியம்மன் என்ற பெயரில் இருந்து வருகிறது. இதில் எது விஜயாலயன் எழுப்பிய நிசும்பசூதனி ஆலயம் என்ற சர்ச்சை இருந்தாலும், ஆராய்ச்சியாளர்களின் கருத்துப்படி கருவக்காட்டில் எழுந்தருளி இருக்கும் உக்கிர காளியம்மனே நிசும்பசூதனி என்ற முடிவுக்கு வரவேண்டியிருக்கிறது. இந்த செய்தியை தமிழக வரலாற்று செய்திகள் என்னும் நூலில் பேராசிரியர் கோவிந்தராசனார் எழுதியிருக்கிறார். சோழர் கலை பற்றி எழுதிய எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் அவர்களும் இந்த கருவாட்டு ஆலயமே நிசும்பசூதனி என்று கூறுகிறார். தற்போது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் இருக்கும் ஆராய்ச்சியாளர் குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்களின் கருத்தும் அதே. கருவக்காடு உக்ரகாளியம்மன் என்று வழங்கப்படும் நிசும்பசூதனி ஆலயம் கீழவாசல் பகுதியில் குயவர் தெரு என்னும் இடத்தில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தின் நீளம் 36 அடியாகவும் அகலம் 18 அடியாகவும் இருக்கிறது. இந்த கோயில் மிக பழமை வாய்ந்ததாக 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாயினும், பின்னர் இந்த ஆலயத்திற்கு முன்மண்டபம் முதலான கட்டுமானங்கள் மராட்டிய மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் முகலாயர் படையெடுப்பின் போது பல ஆலயங்கள் தகர்க்கப்பட்டதாகவும், அந்த இடிபாடுகளில் இருந்து கிடைத்த கற்கள் தூண்கள் இவைகளை கொண்டு ஒரு சில ஆலயங்களே புதுப்பிக்கப்பட்டன என்றும் குடவாயில் பாலசுப்ரமணியம் கூறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சிவாலயம்தான் செந்தலை என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கிறது என்று அவர் கூறுகிறார். அதுபோலவே நிசும்பசூதனி ஆலயமும் உடைக்கப்பட்டு பிறகு நீண்ட காலம் கழித்து அந்த இடிபாடுகளில் இருந்து மராட்டியர் இந்த ஆலயத்தை நிறுவியிருக்கலாம் என்ற கருத்தும் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் நிசும்பசூதனி என்னும் காளிதான் சோழர்களின் குலதெய்வம். அதற்கு சாட்சியமாக இந்த ஆலயம் விளங்குகிறது என்றும் சொல்லலாம். அம்மனின் உருவம் கூட சோழர் கால சிற்பத்திற்கு பதிலாக மராட்டியர் காலத்தில் நிறுவப்பட்டிருக்கலாம் என்ற கருத்தும் இருக்கிறது. சோழர் காலத்திய அம்மன் சிலையும் அதே ஆலயத்தில் முன்மண்டபத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஒருவேளை இந்த அம்மன் ஆலயம் பிறிதோர் இடத்தில் இருந்து அது சிதிலமாகி புதிதாக இவ்வாலயம் மராட்டியர் காலத்தில் கட்டப்பட்டு புதிய அம்மன் சிலையையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பழைய சிலையையும் பாதுகாத்து வைத்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். கருவறையில் அம்மன் உக்கிரமான பார்வையோடு 4 கரங்களோடு அவற்றில் பல ஆயுதங்களை தாங்கி கொண்டு வீற்றிருக்கிறாள். வலது கால் தரையில் பட அதன் அடியில் ஒரு மனித உருவமும் அதுபோலவே இடது காலின் கீழும் ஒரு உருவமும் அமைந்திருக்கின்றன. இவர்கள் மக்களுக்கு தீங்கு விளைவித்து வந்த அசுரர்கள் என்று கருதப்படுகின்றனர். முன்மண்டபத்தில் விநாயகர் சிலையும் கேதாரியம்மன் என்னும் அம்மனும் நிறுவப்பட்டிருக்கின்றனர். ஆரம்ப கால சோழர்கள் சிற்பங்கள் பாணியில் இவ்வம்மனுக்கு தலையில் ஜடாபாரம் அமைந்திருக்கிறது. கருவறையில் உள்ள நிசும்பசூதனி உருவம் மராட்டிய ராணியார் ஒருவரால் 19 நூற்றாண்டில் புதிதாக நிறுவப்பட்டிருக்கிறது. இவ்வாலயத்தின் முன்மண்டபத்திலேயே பழைய சோழர்கால நிசும்பசூதனி சிற்பமும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் இருந்ததாக கூறப்படும் பல சிற்பங்கள் தஞ்சை அரண்மனை கலைக்கூடத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாலயம் வெண்ணாற்றின் வைகரையில் அமைந்திருப்பதால் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு கூட இந்த ஆலயம் அழிந்து புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஆலயம் அதிகமாக மக்கள் நடமாட்டம் இல்லாத காரணத்தால் பற்பல பாம்பு புற்றுகள் உள்ளன. இவற்றிற்கு மக்கள் பால் முட்டை முதலியனவற்றை படைக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் ஆடி மாதம் பூச்சொரிதலும் நவராத்திரி காலத்தில் அஷ்டலக்ஷ்மி அலங்காரம் செய்யப்பட்டும் வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. இதற்கு பார்க்குடம் முதலியன எடுத்து அம்மன் வீதி உலாவரும் நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன.
இந்த ஆலயம் தற்போது தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்திற்கு உட்பட்டிருக்கிறது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோயிலில் ஒரு சைவ வேளாளர் மரபினர் பூசாரியாக இருந்து சிறப்பாக பூஜை முதலியவற்றை நிர்வகித்து வருகிறார். இவற்றில் எது உண்மையான சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதோ, எனினும் இவை இரண்டையுமே மக்கள் பக்தி சிரத்தையோடு வழிபடுவதையும் கோலாகலமாக திருவிழாக்கள் நடைபெறுவதையும் வெள்ளிக்கிழமைகளிலும் விசேஷ நாட்களிலும் இங்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து வழிபடுவதையும் பார்க்க முடிகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.